சியோனிலேயந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே அவன் நான் என்று நம்பும் கண்மலை அவன் நான் என்று நம்பும் கண்மலை சியோனிலேயந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே அவன் நான் என்று நம்பும் கண்மலை அவன் நான் என்று நம்பும் கண்மலை கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே அசையாய நம்பிக்கை நங்குரமே இயேசுவில் மாத்திரமே அசையாய நம்பிக்கை நங்குரமே இயேசுவில் மாத்திரமே சியோனிலே அஸ்திவாரம் கிறிஸ்துவே அவர் நான் என்று நம்பும் கண்மலை அவர் நான் என்று நம்பும் கண்மலை புயலடித்தாலும் அலை மோதினாலும் எவரெனக்கெதிராய் எழும்பினாலும் புயலடித்தாலும் அலை மோதினாலும் எவரெனக்கெதிராய் எழும்பினாலும் எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் இருத்திடுவார் எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் இருத்திடுவார் சியோனிலே எந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே அவர் நான் என்று நம்பும் கண்மலை அவர் நான் என்று நம்பும் கண்மலை நான் விசுவாசிப்போரின்னாரென்றறிவேன் படைத்திட்டேன் அவர் கரத்தில் நான் விசுவாசிப்போரின் எல்லா கரையும் தட்டிப்பாள் என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில் முடிவு வரை என்னை நடத்திடுவார் மாற்றமராட்சி பாரி முடிவு வரை என்னை நடத்திடுவார் மாற்றமராட்சி பாரி சியோனிலேயந்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே அவர் நான் என்று நம்பும் கண்மலை இந்த நாளிலும் நான் வேதத்தை நான் தியானிக்கும்படியால் தேவன் கொடுத்திருக்கிற வசனம் 20:7-8 என வாசிக்கிறேன். 20:7-8 சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டு எங்களோடு கூட இருந்து நடத்தி கொண்டு வருகிற இந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போது நாங்கள் ஆண்டவரே அப்பா நாங்கள் தியானிக்கும்படியாக நீ கொடுத்திருக்கிற அந்த ஒரு இந்த வசனத்துக்காக உண்மை நன்றியோடு கூட நாங்கள் நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம். தேவன் தாமே இந்த வசனத்தை ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வதித்து ஆண்டவரே இதன் மூலமாக எங்களோடு என்ன ஆண்டவரை பேச வேண்டுமோ தேவன் அதை எங்களோடு பேசி ஆண்டவரே நீ எங்களை ஆசீர்வதிக்கவே நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை கேட்கிற பார்க்குற ஆண்டவரை பார்த்து கொண்டு இருக்கிற யாவருக்கும் இந்த வசனத்தை ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்து ஆண்டவரே அப்பா நீ தந்தரவே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மனுஷன் 40 நாள் மாத்திரமல்ல, தேவனது வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அது போல அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, இந்த வார்த்தையிலே ஆண்டவரை வல்லமையுள்ள வார்த்தை ஆண்டவரே அப்போ அந்த வார்த்தை மூலமாக எங்கள் வாழ்க்கை என்னென்ன ஆசீர்வாதங்கள்
ஆண்டவரே கொண்டு வர வேண்டுமோ கொடுக்க வேண்டுமோ அது அத்தனையும் தந்து எங்கள் அனைவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜபிக்கிறோம். ஆண்டவரே ஜபத்தோடு கேட்க நீங்கள் உதவி செய்வீராக. இடர்கள் தடைகள் எல்லாம் நீக்கி போட்டு ஆண்டவரே நீ தாமே ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த வேசம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 20:7-8 சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அலையிலூயா அலையிலூயா. இந்த நாளில் இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறவர்கள் கர்த்தரால் மேன்மைப்படுத்தப்படுவார்கள். அலையிலூயா. கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறவர்கள் யாராயிருந்தாலும், கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறவர்கள் கர்த்தராலே மேன்மைப்படுத்தப்படுவார்கள். ஹல்லேலூயா. நாம் பார்க்கிறோம், நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க நாங்களும் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் அவரை மேன்மைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். எல்லா நம்முடைய செயல்கள், நம்முடைய கிரியைகள், நம்முடைய எல்லாமே கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். அப்போது தான் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லாமே. ஹல்லேலூயா. நாம் அவருடைய செயல்களை, அவர் நமக்கு செய்த நன்மைகள் எல்லாவற்றையும், அவர் நம்முடைய நமக்காக செய்த செயல்களை எல்லாம் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் மேன்மைப்படுத்துகிற ஜனங்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மையும் சகல காரியத்திலையும் அவர் நம்மை மேன்மைப்படுத்தி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் எரேமியா 9 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அந்த வேத வசனம் எப்படியாகி சொல்லுகிறது. நீங்கள் எரேமியா 9:23-24 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே நாம் பார்க்கிறோம், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமனை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அலையலூயா அலையலூயா. நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லா காரியத்திலும் நாம் கர்த்தரை மேன்மைப்படுத்துகிற ஜனங்களாக இருக்க வேண்டும். நம் செயல்கள், நம் கிரியைகள் எல்லாமே நாம் கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த கிரியைகள், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த செயல்களை நினைத்து நாம் கர்த்தரை மேன்மை பாராட்டுகிற ஜனங்களாய் நாம் இருந்தால் தான் கர்த்தர் நம்மை மேன்மை பாராட்டுவார், கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். அதனால் நம்முடைய செயல்கள் எல்லாமே கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறதா இருக்கிறதா, கர்த்தருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துகிறதா இருக்கிறதா என்று நாம் பார்க்கவே. ஏனென்றால் கர்த்தர் அதிலே பிரியப்படுகிறவராக இருக்கிறார். அலையலூயா அலையலூயா. கர்த்தருக்கு செய்த காரியங்களின் நிமித்தம் நான் கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறனா என்று நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க வேண்டும். சில காரியங்கள் ஆண்டவர் நமக்கு செய்த காரியங்களை நாம் நினைத்து அதை நிமித்தம் கர்த்தரை மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். என்னவென்றால், கர்த்தர் என்னை ரட்சித்தார், அதை குறித்து நான் என்ன செய்ய வேண்டும், மேன்மை பாராட்ட வேண்டும். என் பாவத்தை மன்னித்திருக்கிறாரு, அதை குறித்து நான் மேன்மை பாராட்ட வேண்டும். கர்த்தர் என்னை பரிசுத்தமாக்கியிருக்கிறாரு, அதை குறித்து நான் மேன்மை பாராட்ட வேண்டும். கர்த்தர் என்ன அவருடைய சொந்த ஜனமாக என்னை மாற்றியிருக்கிறாரு, அதை குறித்து நான் மேன்மை பாராட்ட வேண்டும். கர்த்தர் என்னை பாவத்தில் இருந்து என்ன ஆண்டவர் என்னை பிரித்து எடுத்திருக்கிறாரு, அதை குறித்து நான் என்ன செய்ய வேண்டும், நான் மேன்மை பாராட்டுகிற ஜனங்களாக இருக்க வேண்டும்.
அந்த காரியங்களை கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்த காரியங்களை நான் மேன்மை பாராட்டுவேன். கர்த்தர் எனக்கு ஜீவன் கொடுத்திருக்கார், ரத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம குறித்து அதை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிற ஜனங்களாக இருக்கு. அப்படின்னா நம்ம செயல்கள் கர்த்தரை மேன்மைப்படுத்த, நம்முடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். பாருங்க, நான் ரட்சிக்கப்பட்ட ஜனம் என்னுடைய செயல்கள் எப்படி இருக்கு, என்னுடைய காரியங்கள் எப்படி இருக்கு, அதெல்லாம் கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறதா இருக்கணும். அப்போதான் கர்த்தர் என்ன செய்வார், அதிலே பிரியப்படுகிறவ நம்மை அவர் மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நான் எப்படி இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன், ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன், கர்த்தருடைய ஜனமாக இருக்கிறேன், கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறேன், அந்த காலத்தில் இருந்து என்னை ஆச்சரியமாக ஒளிக்க ஆண்டவர் என்னை கொண்டு வந்திருக்கிறாரு, தம்முடைய சொந்த ஜனமாக மாற்றிருக்கிறாரு, பரிசுத்த ஜாதியாக மாற்றிருக்கிறாரு, ஆசாரியனாக என்னை ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. நான் என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அதெல்லாம் நினைத்து நான் கர்த்தருடைய நான் மேன்மைப்படுத்துகிறேனா என்று நான் பார்க்கிறேன். என்னுடைய செயல்களினாலும், என் கிரியைகளினாலும், என்னுடைய வார்த்தையினாலும், என் நான் வாழ்கின்ற வாழ்க்கையினாலும் கர்த்தரை நான் பிரியப்படுத்துகிறேனா, கர்த்தரை நான் மேன்மைப்படுத்துகிறேனா என்று நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யாரெல்லாம் கர்த்தரை தன் வாழ்க்கையில் மேன்மைப்படுத்துகிறார்களோ அவர்களை தான் என்ன செய்வார், ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறவர்கள் கர்த்தரால் மேன்மைப்படுத்தப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நான் மேன்மை அடைய வேண்டும் என்றால், என் வாழ்க்கையில் நான் மேலான ஸ்தானத்துக்கு வர வேண்டும் என்றால், அதுக்கு முன்பாக நான் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், நான் என் கர்த்தரை நான் மேன்மைப்படுத்துவேன். எல்லா காரியத்திலும் நான் கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறவளாக இருக்கேன். நான் உலகத்தாரை போல நம்ம இருக்கக்கூடாது பாரு, உலகத்தாரோ கூட நம்ம ஐக்கியமாக இருக்கக்கூடாது பாரு. ஏனென்னா நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் ரட்சிக்கப்பட்டவன். அதனால நம்ம மற்றவர்களோடு கூட என்ன செய்ய முடியாது, ஐக்கியமாக இருக்கக்கூடாது. உலகத்தாரோடு நம்ம இணைந்து எந்த காரியமும் செய்யக்கூடாது பாரு. நான் செய்கிற காரியம் கர்த்தரை மேன்மைப்படுவாரா என்று நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்கணும் பாரு. நான் பேசுகிற காரியம், என்னுடைய செயல்கள் கர்த்தரை மேன்மைப்படுத்துமா, நான் வாழ்கின்ற வாழ்க்கை கர்த்தரை நாமத்தை மேன்மைப்படுத்துகிறதா, அவரை நான் மேன்மைப்படுத்துகிறேனா என்று நாம் பார்க்க வேணும். அதெல்லாம் நான் விட்டுட்டு ஆண்டவர் என்னை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நினைப்போமானால் அது ஒரு நாளும் சாத்தியமே ஆகாது பார். நாம் அவரை அவர் எனக்காக செய்த செயல்கள் அனைத்தையும் நான் ஒவ்வொரு நாளும் நினைத்து என்னுடைய செயல்களினாலும், என்னுடைய கிரியைகளினாலும், நான் வாழ்கின்ற வாழ்க்கையின் மூலமாக நான் கர்த்தரை ஒவ்வொரு நாளும் மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கவேன். அப்பொழுது அவர் நம்மை அவர் மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிற 21:1 பூமியில் சகல ஜனங்களை பார்க்கணுன்னு மேன்மையாக வைப்பேன். ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவன் தான், நம்மை மேன்மை எல்லாரை காட்டிலும் நம்மை மேன்மைப்படுத்துகிறது தான். ஆனால் அதுக்கு முன்பதாக நான் கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறேனா, அவரை நான் மேன்மைப்படுத்துகிறேனா என்று நான் என்ன செய்வேன்னா பார்க்க வேண்டும். பாருங்க, 1 Samuel 2:30 நீங்கள் பார்ப்பீங்களா, 30 கடைசி பதில் பார்ப்பீங்களா, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஹீனம் படுவார்கள் என்று கர்த்தர் சொல். கர்த்தரை கனப்படுத்தினாதான் கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே, அல்லேலூயா. ஏன்னா நாம அப்படிதான் இருக்கிறோம், நாம எல்லாம் நம்மளுக்கு ஒரு கனம் கொடுத்தா நம்ம என்ன செய்யறோம், மற்றவர்களுக்கு எப்ப என்னையோ மதிக்கல, அவனை நான் ஏன் மதிக்கணும், மண்ணான மனுஷனே நம்ம அப்படி சொல்லுவோமானால், கர்த்தருக்கு நாம் செலுத்த வேண்டிய மகிமையே, கர்த்தருக்கு நாம் செலுத்த வேண்டிய கனத்தை, கர்த்தரை நம்ம செலுத்த வேண்டிய மகிமை மேன்மையை நாம் செலுத்தி தான் ஆக வேண்டும். அப்போதுதான் ஆண்டவர் அதிலே பிரியப்பட்டு அவர் என்ன செய்வார்னா, என் வாழ்க்கையை மேன்மைப்படுத்த, என் காரியங்களே மேன்மை, என் வேலை, என் வியாபார தொழில்கள், என்னுடைய படிப்பு எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்வார்,
மேன்மைப்படுத்துகிறவராயிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறேனா, என் காரியங்கள் அவரை மேன்மைப்படுத்துகிறதா என்று பார்க்க வேணா. ரட்சிக்கப்பட்டிருக்க அந்த ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தியிருக்க அந்த பரிசுத்தத்தை ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்ம அபிஷேகத்தை கொடுத்துருக்கிற அந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ளணும். அவரோடு கூட ஐக்கியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிற அந்த ஐக்கியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அவரோடு கூட இருக்கிற உறவை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், அந்த உறவை காத்துக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தை கொடுத்துல விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அவர் மேலே நம்பிக்கையை இருக்கிற அந்த நம்பிக்கையை காத்துக்கொள்ள வேண்டும். அவர் மேலே வைத்திருக்கிற அன்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் நம்ம காத்துக்கொள்ள, இதெல்லாம் நம்ம மகிமைப்படணும், ஆண்டவர் மேன்மைப்படுத்தணும். ஆண்டவர் அப்போதுதான் தேவன் மேன்மைப்படுவான், நம்மை மேன்மைப்படுத்துவான். அதாவது நம்முடைய வாழ்க்கை அப்படியா இருக்கிறதா என்று நாம் பார்க்க, இந்த நாள் ஒரு ஐந்து காரியங்கள் நாம் பார்க்க போகிறோம். கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறவர்கள் கர்த்தரால் மேன்மைப்படுத்துவார்கள், மேன்மைப்படுத்தப்படுவார்கள். ஏன் என்று சொல்லி ஒரு ஐந்து காரியத்தை பார்க்க போகிறோம். கர்த்தரை மேன்மைப்படுத்தும் போது நாம் அவரால் மேன்மைப்படுத்தப்படுவோம். அல்லேலூயா. ஏனென்றால் ஒன்று, கர்த்தர் ஒருபோதும் வெட்கப்படுத்துவதில்லை. நாம் அவரை மேன்மைப்படுத்தும் போது ஆண்டவர் ஒரு நாளும் நம்ம வெட்கப்படுத்த விடவே மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமே. அவருடைய நாமத்துக்கு மேன்மை கொண்டு வரும்படி, அவருக்கு மேன்மை கொண்டு வரும்படியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் தேவன் நம்மை மேன்மைப்படுத்த, ஏனென்றால் அவர் தம்மை மேன்மைப்படுத்துகிற ஒரு நாளும் அவர் வெட்கப்படுத்த விடவே மாட்டார். அல்லேலூயா. ரெண்டு, கர்த்தர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. மூன்று, கர்த்தர் ஒருபோதும் மறப்பதில்லை. நான்கு, கர்த்தர் ஒருபோதும் தாழ விடுவதில்லை. ஐந்து, கர்த்தர் ஒருபோதும் ஒப்பு கொடுப்பதில்லை. நாம் அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் போது, ஜனத்துக்கு முன்பாக அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் போது ஆண்டவர் ஒருபோது நம்ம வெக்கப்படுத்த விட மாட்டார், நம்மை கைவிட மாட்டார், நம்ம மறக்க மாட்டார், நம்ம தாழ விட மாட்டார், நம்ம ஒப்பு கொடுக்கவும் ஆண்டவர் விடவே மாட்டார். அதுக்கு பதிலாக தேவன் நம்மை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் ஜனத்துக்கு முன்பதாக நான் கர்த்தருடைய நாமத்தை நான் மேன்மைப்படுத்துகிறேனா, என்னுடைய வாழ்க்கையின் மூலமாய் நான் கர்த்தருடைய நாமத்தை நான் மேன்மைப்படுத்துகிறேன்னா, நாம் என்னுடைய செயல்கள் மூலமாக, என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக, நான் வாழ்கின்ற காரின் மூலமாக நான் கர்த்தரை நான் மேன்மைப்படுத்துகிறேன்னா, இல்லை நான் மேன்மைப்படுத்தாதபடிக்கு செயல் என் வாழ்க்கையில் இருக்கா என்று நாம் பார்க்கவே, நான் செய்கிற காரியங்கள் அவருக்கு மேன்மைப்படுத்துகிறதா இல்லை அவருக்கு துக்கத்தை கொடுக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். பாருங்கள், நான் மேன்மைப்படுத்துவோமானால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை எல்லாருக்கும் முன்பதாக நம்மை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றா முதலாவது ஒரு காரியம், கர்த்தர் ஒருபோதும் வெட்கப்படுத்துவது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம் ஜனத்துக்கு முன்பதாக கர்த்தரை நான் மேன்மைப்படுத்தும் போது நான் கர்த்தருடைய ஜனம், நான் ரட்சிக்கப்பட்ட ஜனம், நான் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் என்று சொல்லி நாம் கர்த்தரை நாம் மேன்மைப்படுத்தும் போது கர்த்தர் ஒருபோது அந்த காரியத்தில் நம்மை வெட்கப்படுத்த விடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி யோவேல் 2:26 பார்க்கும் போது, என் ஜனம் ஒருபோது என்ன செய்வதில்லை, வெட்கப்பட்டு போவது இல்லவே இல்லை. அதனால் நம்ம ஜனத்துக்கு முன்பாக நம்ம கர்த்தரை நாம் மேன்மைப்படுத்தும் போது, சில வேளைகளில் நாம் உலகத்துக்கு ஒத்த காரியங்கள் செய்யும் போது அது நம்ம செய்கிறோமா, இல்லை இது நான் செய்யக்கூடாது, நான் ரட்சிக்கப்பட்ட ஜன, நான் இதை நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தரை நான் மேன்மைப்படுத்துகிறேன். ஜனத்துக்கு முன்பாக நான் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறேன்னா, இல்லை இதை செய்யலைனாக்கா என்னை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, என்னை கேவலமாக பார்ப்பாங்க,
என்று சொல்லி நம்ம இணைந்து போகிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும். ஜனத்துக்கு முன்பாக நான் அவங்க கேவலமாக நினைச்சாலும் சரி, அவனை திட்டினாலும் சரி, நான் கர்த்தரை மேன்மைப்படுத்துவேனானால் கர்த்தர் ஒருபோது வெட்கப்படுத்த விடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் அதான் சொல்லுகிறது. நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்து நீங்கள் பார்ப்பீங்களானால் ஏசாயா 45:17 பார்க்கிறோம். ஏசாயா 45:17, இஸ்ரவேலோ கர்த்தரால் நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவார், நீங்கள் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். ஆண்டவர் தன் ஜனத்தை யாருக்கும் முன்பதாகவும் வெட்கப்பட விடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஒன்று நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். தன் ஜனத்தை ஒருபோது வெக்கப்படாத, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வெக்கப்படுத்த விடுவீங்களா பாருங்களேன். அவன் பேரில் தப்பு இருந்தால் கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம், தன் பிள்ளைகளை தன் பிள்ளைகளை திட்ட மாட்டோம் பாருங்க. அதை காட்டிலும் நமக்காக இரத்தத்தை கொடுத்த தேவன், நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன் மனுஷக்கு முன்பாக நம்ம வெக்கப்படும். அவர் நாமத்துக்கென்று நாம் நிற்கும் போது, அவர் நாமத்தை நாம் மேன்மைப்படுத்தும் போது, அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் போது அவர் நம்ம வெக்கப்படுத்த விட்டுருவாரா? ஒரு நாளும் விட மாட்டேன். அதனால நாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் அவர் நாமத்துக்கும் அவருக்கும் மேன்மை கொண்டு வருகிற ஜனங்களாக இருக்கணும். நம்ம அப்படியாக நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் பாருங்க. தேவன் ஒரு நாள் நம்மை வெக்கப்படுத்த விடவே மாட்டார். குறி நான் சீக்கிரம் சொல்லி கொண்டு போகிறேன். நீங்கள் வேத சம்பவத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீங்களா? நான் நல்லா எல்லாம் தெரிஞ்ச சம்பவங்கள் தான் நீங்கள் பார்ப்பீங்களா. தானியேல் 3 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அந்த தானியேல் அங்கே பார்க்குறோம். அங்கே ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்னேக்கு என்ற ஒரு 3 அந்த சம்பவத்தில் பார்க்க பாருங்களேன். இப்போ அவர்கள் என்ன சொல்கிறாங்கனாக்கா, அந்த ராஜா, அந்த நெபுகாத் நேச்சான ராஜா ஒரு பெரிய சிலையை அவன் பண்ணி இப்போ என்ன செய்யலைன்னா, அந்த அவன் நாட்டில் இருக்க அத்தனை ஜனங்களும் அழைத்து இதை தாழ விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான். ஆனால் இந்த 3 தவிர மற்ற அனைவரும் தாழ விழுந்து பணிந்து கொள்கிறார்கள். அதை ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ராஜாவில் கூப்பிட்றான், சாத்தாக்கு மேஷாபின் வாங்க, நான் பண்ணினேன், இங்கே பொருசலையே நீங்கள் வணங்கலையா, மறுபடியும் நான் என்ன செய்வேன், அந்த இசைக்கருவிலாம் வாசிப்பேன், நீ தாழ விழுந்து பணிந்துக்கோ, இல்லைனாக்கா உங்களை எரிகிற அக்கின்னு சொல்லையில் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் அதற்கு அவருக்கு என்ன சொல்கிறாங்கனாக்கா 16 அவங்க 15 சொல்ல, என்னை உன் கைக்கு தப்பு விற்கிறவன் யாரு நான் பார்த்துறேன் என்று அந்த ராஜா சொல்கிறேன். ஏன்னா ராஜாவை தவிர அந்த தேசத்தில் யாரும் உயர்ந்தவர்கள் இல்லை, ராஜா தான் எல்லா சட்டத்தையும் போடணும் மாற்றவும் முடியும். இப்போ அந்த ராஜாவே சொல்கிறான், உங்களை என் கைக்கு தப்பு வைக்க யாரை நான் பார்த்துறேன்னு சொல்லி அவன் சொன்னபோது அவங்க சொல்கிறாங்க 16 ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்னேக்கு என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நெபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சில எங்களுக்கு அவசியம் இல்லை. யாருவீங்க அந்த தேசத்தில் அடிமையாக இருக்கிறவங்க, கைதியாக கொண்டு வரப்பட்ட பிணை கைதியாக கொண்டு வரப்பட்டவங்க. இப்போ அவன் என்ன சொல்கிறான், நெபுகாத் நேச்சார் ராஜாவை பேர் சொல்லி கூப்பிட்றான். நெபுகாத் நேச்சாரு, உனக்கு நாங்கள் பதில் சொல்வதற்கு நாங்கள் உத்தரவு செய்யங்களுக்கு அவசியமே இல்லை. ஏனென்றால் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சுவலைக்கும் ராஜாவை உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொல் சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க சொல்கிற காரியத்தை பாரு. அந்த இடத்துல அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, தேவனை மேன்மைப்படுத்துகிறார். எங்கள் தேவனை தவிர நாங்கள் யாருக்கும் தலங்கான மாட்டோம், யாருக்கும் நாங்கள் தலை சாய்க்க மாட்டோம். ஏனென்றால் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் ஜீவனுள்ள தேவன், அவர் வல்லமுள்ள தேவன், அவரே ஜீவனுள்ள. அதனால் எங்கள் ஆராதனை அவருக்கு தான்.
இன்னைக்கு யாருக்கும் இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல லட்சக்கணக்கான பேர் நிற்கிறாங்க. ஆனால் அதில் மத்தியில் இந்த மூன்று பேர் சொல்கிற வார்த்தையை பாரு. அதே சூழ்நிலையில் அவன் இருக்கும்போது நம்ம எப்படி இருப்போம் பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை நம்முடைய சூழ்நிலையில் நம்ம எப்படி இருக்கிறோம். சில வேலைகளில் நமக்கு நம்மளை நம்ம வேற உலக காரியங்களை கூப்பிடும் போது நம்ம என்ன செய்கிறோம் என்று நான் பார்க்க வேணும். போகலனாக்கா ஒரு மாதிரி பேசுவாங்க, பார்க்கும் போதெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, அப்படிலாம் இருக்கும் பாருங்களேன். அதனால சரி எதுக்கு போய் போனா, அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கு பாருங்க. இல்லை நம்ம பார்க்கிறோம், நாம் அந்த இடத்துல நாம் என்ன செய்யணும்னா, நான் தேவனை மேன்மைப்படுத்துறதா இருக்க வேண்டும். நான் செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்யணும். நான் செய்யக்கூடாத காரியத்தை என்ன செய்யக்கூடாது, அதை நம்ம செய்யக்கூடாது. உலகத்தாரோட கூட இணைந்து நாம் போகக்கூடாது. அது நம்முடைய காரியம் அல்ல. நான் பெரிய ஒருவேளை நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம் பாருங்க. ஆனால் நான் அவங்களோடு கூட நம்ம இணைந்து நம்ம என்ன செய்ய ஐக்கியப்பட்டு நம்ம எதுவும் செய்யக்கூடாது பாருங்க. நாம் அவங்க கூட நம்ம என்ன செய்ய வேண்டுமோ அதை நம்ம செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். சினிமா கூப்பிடுறாங்க, சரி ஒரு தடவை போயிட்டு வந்துடலாம். இல்லைனா நம்மளை பதிக்கு போக்க பார்க்கும் போதெல்லாம் நம்ம வந்து எதுகள் ஆக்கியில எதுகள் ஆக்கியிலன்னு சொல்லி கொண்டே இருப்பான். சரி போய் அங்கே ஏசு ரத்தம் செய்யும் சொன்னால் சரியாயிடும், அப்படிதான் இருக்கிறோம். எங்கே போனால் அந்த ஏசு ரத்தம் செய்யும் சொல்லிட்டா, சினிமா பார்த்துனே ஏசு ரத்தம் செய்யும் சொல்லிட்டா சரியாயிடும், சீரியல் பார்த்துனே ஏசு ரத்தம் செய்யும் சொல்ல எல்லாம் சரியாயிடும், அப்படிதான் இருக்கிறோம் பாரு. நம்ம வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் யாரு கூட போகணும், யாரு கூட போகக்கூடாது, எந்த காரியத்தை செய்யணும், எந்த காரியத்தை செய்யக்கூடாமல் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஏனென்றால் நான் ரட்சிக்கப்பட்ட ஜனம், நான் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், நான் கர்த்தரை எப்போதும் மேன்மைப்படுத்த வேண்டும். அதிலே நான் காணப்பட வேண்டும் பாரு. எல்லாமே கூடுவாங்க, வேலை ஸ்தலத்திலும் சரி, வியாபாரங்களும் சரி, தொழிலும் சரி, காலேஜிலும் சரி, எல்லாம் கூப்பிடுவாங்க. காலேஜில் எல்லாம் கிறிஸ்தவ ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க, வேலை செலுத்த கிறிஸ்தவ நண்பர்கள் இருப்பாங்கன்னு சொல்ல முடியும். எல்லாரும் கலந்து தான் ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க. அதனால் அவங்க சொல்கிறாங்கன்ட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, கேவலமாக பேச அவங்க எப்படின்னா சொல்லிட்டு போவான். அவன் சொல்லின்னு இந்த காதில் வாங்கி என்ன செய்யலாம், இந்த காதில் விட்டு போக வேண்டியதான் நம்ம. அதற்காக நம்ம என்ன தேவையில்லாத காரியத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, தலையிடவே கூடாது. எல்லாவற்றையும் கத்திரையுமே இங்கே பார்க்குறோம். அப்போ அவர் உயிர் போ வணங்கலை செய்ய ஒரு தடதெல்லாம் வணங்கணும், வணங்கிட்டு போயிடலாம். ஏன்னா வணங்கலைனாக்கா நம்ம உயிரே போயிடாங்க. அதனால் எல்லாம் கண்ண முடியும் போது நம்ம என்ன செய்யலாம், அப்படி செய்திடலாம். சில பேர் அது என்ன செய்ய, யாரை பார்க்காதப்ப செய்திடலாம். அப்படி தான் இருக்கிறோம் பாருங்க. யாரும் பார்க்காம செல்ஃபோனில் பாட்டு கேட்கலாம், யாரும் பார்க்காம செல்ஃபோனில் படம் பார்க்கலாம். அது போல் எல்லாம் ஈஸி ஆயிடுச்சு இப்போ எல்லாருக்கிறோம், யாரும் பார்க்க மாட்டாங்களே. அதான் அப்படி தான் போய் கொண்டு இருக்கு காரு. பீச்சுக்கு போகிறது யாருக்கு பார்ப்பாங்க, வீட்டில் பார்க்க போகிறாங்களா, இல்லை சர்ச்சில் பாஸ்ட் பார்க்க போகிறாங்க, யார் பார்க்க போகிறாங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க. எல்லாம் ஜாலியாக போயிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸுங்களை சேர்ந்து. சினிமாவுக்கு போகணும், யார் பார்க்க போகிறது நம்மளை. அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் யார் பார்க்குறாங்கன்னு இல்லையோ, உங்களை ரட்சித்த தேவன் உங்களை பார்த்துன்னு இருக்கிறாரு. அவர் கண்களுக்கு மறைவாக எங்கேயும் போக முடியாது. தியேட்டரில் உட்காந்தா கூட அங்கே பார்ப்பார் உன்னை. ஆனால் அவருக்கு நம்ம வந்து ஏமாற்றி நம்ம எதுவும் செய்ய முடியாது. ஜனங்களை ஏமாற்றிடலாம், அவரை ஏமாற்றிட்டு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் அவ மேன்மைப்படுத்த வேண்டும். ஜனங்கள் முன்பாக சொல்லணும், நான் என்னால் இதை செய்ய முடியாதுப்பா, நான் யார், நான் ரட்சிக்கப்பட்ட ஜனம், நான் கிறிஸ்துவன், நான் அதனால் இதெல்லாம் நான் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம சொல்லணும். அவன் நம்ம கூட பேசுவான் பேசுகிறானோ, அடுத்தது நம்மக்கிட்ட கூட இருக்கிறானோ இல்லையா, எப்படியும் போட்டோம். என் காரியத்தை நான் காத்து கொண்டாதான் கத்தர் என்னை மேன்மைப்படுத்துவார். அலையிலூயா, ஒரு போது என்னை வெக்கப்படுத்த விடவே மாட்டார். அலையிலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம் அந்த ராஜாவுக்கு முன்பாக சவால் விட்டு சொல்கிறான்,
நீ நான் வந்து அவர் என்னை எங்களை விடுவிப்பார், எங்களை விடுவிக்க போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்னா, நீ நிறுத்தின பொருசலைனா வணங்க மாட்டேன்னு சொல்லி அங்கே அவர்கள் கத்தரை அங்கே மேன்மைப்படுத்துகிறத பார்க்க. அதனால தான் நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்ப்பீங்களா, கத்தர் அவர்களை எல்லா ஜனத்துக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். அலையிலூயா அலையிலூயா சொல்லாமே அலையிலூயா. கத்தர் அவங்களை மேன்மைப்படுத்த எல்லா ஜனத்துக்கு முன்பதாக கத்தர் அவர்களை மேன். நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா, 30வது வசனத்தை, பின்பு ராஜா சாத்தாக்கு மேஷாக்கு ஆபேத்னாக்கு என்பவர்களை பாபிலோன் தேசத்தில் உயர்த்தினான். மேன்மை ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிறார் பாரு. எப்படி என்றால் நீங்கள் அந்த அவங்க 7 மடங்கு, அவன் 1 மடங்கு இது மாதிரினா 7 மடங்கு சூழ என்ன செய்கிறான் அதிகமாக, இவன் இப்படி பேசிட்டானே சொல்லி. ஆனால் தேவன் அவளை வெட்கப்படுத்தாதபடி தேவன் அவங்களை மேன்மைப்படுத்தினார். எப்படி என்றால் தேவன் அவங்களோடு கூட அக்னி ஸ்தம்பமாக இருந்தா, அவங்களோடு கூட மேக ஸ்தம்பமாய் ஆண்டவர் இருந்தார். அலையிலூயா அலையிலோ. ஒரு நாளை வெட்கப்படுத்த விடவே மாட்டேன், 7 மடங்கு அக்னி சோலையாக இருந்தாலும் அது அக்னின் மத்தியில் கத்தர் அவங்களோடு அக்னி ஸ்தம்பமாயும் மேக ஸ்தம்பமாய் அவங்களோடு கூட இருந்து அவர்களை எங்கள் மேன்மைப்படுத்துகிறத இந்த வேத சம்பத்தை பார்க்க ராஜா ஆச்சரியப்பட்டு பார்க்குறான். 7 மடங்கு அக்னி சோலையில் 4 பேர் விடுதலையாக உலாவி கொண்டு இருக்கிறாங்க. இது எப்படி சாத்தியமாகும்? 3 பேர் கட்டி தூக்கணும், 2 தூக்கி போனவன் வெளியே செத்துட்டான், அனல் பட்டு செத்துட்டான். ஆனால் உள்ள போனவங்க சாகலை. அவன் ஆச்சரியத்தோடு பிரமிப்போடு அவன் என்ன செய்கிறான்னா, அங்கே அழகாக சொல்லப்படுது, அவன் பிரமிப்போடு அந்த காரியத்தை பார்க்குறான். இது ராஜாவோட கண்ணுக்கு தான் தெரிந்து பார்க்க, பிரமிப்போடு பார்க்குறான். கத்தர் அவங்களே என்ன செய்யலை, அவங்க ஆண்டை வெக்கப்படுத்த விடவே இல்லை. அலையிலூயா. அதன் மத்தியில் தேவன் அக்னி ஸ்தம்பமாக அவங்களோடு கூட அக்னி ஸ்தம்பம் இருந்தது. அந்த உலக அக்னி அவங்களை என்ன செய்யலை, மேற்கொள்ள முடியவே இல்லை. அலையிலூயா. மேக ஸ்தம்பமாக இருந்ததுனால அந்த அக்னி ஜுவாலை அவர்கள் ஒன்றும் சேதப்படுத்தலை. நீங்கள் அழகாக நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா, 27வது வசனம் பார்க்குறவங்க வெளியே வந்த பிறகு தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிமார்களும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்கள் மேல் அக்னி பலன் செய்யாமலும் அவருடைய தலைமையை கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்னி மனம் அவரிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். எப்படி அக்னியில் வந்து இருந்த வந்தவன் தெரியல. தேவன் எவ்வளவா அவர் மேன்மைப்படுத்த, ஏனென்றா அந்த சூனை எங்கள் ஜீவனே போனாலும் வருவாள், நாங்கள் செத்தாலும் வருவாள், நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் கத்தரியே மேன்மை பாராட்டுவோம். அலையிலூயா அலையிலூயா. நான் கத்தரியே மேன்மை பாராட்டுவேன் என்று அவங்க இருந்ததுனால்தான் கத்தை அவளை வெக்கப்படுத்தாமல் அக்னி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் இருந்து அவங்களை மேன்மைப்படுத்துகிறத பார்க்கிறோம். அலையிலூயா அலையிலூயா. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நம் கத்தரை எப்போது எல்லா சூழ்நிலையும் நாம் மேன்மைப்படுத்துவோமானால் ஒருபோது நம்மை வெக்கப்படுத்த விடவே மாட்டார். அலையிலூயா அலையிலூயா. இது ஒன்று. 2வது பார்க்கும்போது கத்தரை மேன்மைப்படுத்துவோம்னா கத்தர் ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார். அலையிலூயா. என்ன நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கத்தரை நான் மேன்மைப்படுத்துவேன். ஆனால் தேவன் எந்த சூழ்நிலையிலும் கத்தரை என்னை என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார். அலையிலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு 1:5, நான் உன்னை விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை. அலையிலூயா அலையிலூயா சொல்லாமே அலையிலூயா. கத்தர் ஒரு நாளும் அவருக்கு அவரை நம்ம மேன்மைப்படுத்துவோமானால் தேவன் ஒருபோது நம்மை அவர் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். அவர் கைவிடாமல் நம்ம எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மை மேன்மைப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அலையிலூயா அலையிலூயா. வேதம் அதான் சொல்லுகிறதையோ நீங்கள் ஏசாயா 42வது அதிகாரம் மன்னித்து ஏசாயா 41வது அதிகாரம்
பதினேழாம் வசனத்தை பார்க்கும் போது சிறுமையும் எளிமையும் மாணவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவுகள் தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களை செவி கொடுத்து இஸ்ரவேல் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா. நாம் அவர் ஒரு நாளும் ஒரு போதும் அவர் நம்மை கைவிடுகிறவர் அல்லவே அல்ல. அல்லேலூயா அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவரை தேடுகிறவர்களை அவர் என்ன செய்கிறது இல்லையா, அவர் கைவிடுகிறது இல்லை என்று சொல்லி வேதத்தில் நம்மால் பார்க்க முடியும். ஒன்பதாம் சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அந்த சங்கீதம் இப்படியாக சொல்லுகிறது, தேவன் ஒரு போது அவர் என்ன செய்கிறது இல்லை, நம்மை அவர் கைவிடுகிறது. 9:10 பார்க்கிறோம், கர்த்தாவே உம்மை தேடுகிறவருடைய நீர் கைவிடுகிறது இல்லை, ஆதலால் நாமத்தை அறிந்தவர் உம்மை நம்பியிருப்பார். நான் அவரை மேன்மைப்படுத்தும் போது ஒரு போதும் அவர் என்ன செய்கிறது இல்லை, அவர் நம்மை கைவிடுகிறது இல்லை. அதனால தேவன் ஒரு நாளும் கைவிடுகிறது இல்லை என்று நம்ம அறிந்து நம் எல்லா சூழ்நிலையிலும் கத்தரியே மேன்மை. நம்முடைய காரியத்தை அல்ல, என்னுடைய தாளந்த அல்ல, என்னுடைய திறமை அல்ல, என்னுடைய அறிவை அல்ல, என்னுடைய படிப்பு அல்ல, நான் பூமியில் மேன்மையை பாராட்டுகிறவன் கத்தரையை குறித்தே மேன்மையை பாராட்டுவேன். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் எனக்கு செய்த காரியங்களை குறித்தே நான் என்ன செய்ய வேண்டும்னா நான் மேன்மை பாராட்டுகிறவளாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒன்று சாமுவேல் 17:17 நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா, அங்கே தாவீது கத்தரை மேன்மைப்படுத்தினான், கத்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லாமே அல்லேலூயா. 1 Samuel 17 வாசித்து பார்ப்பீங்களா, அங்கே பார்க்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்களை என்னப்பா பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாக வராங்க. அந்த பெலிஸ்தனுடைய சேனையில் ஒரு பெரிய ஒரு ராட்சதன் யார், கோலியாத். அவன் வந்து நின்று சொல்கிறான், எல்லாரும் யுத்தமான தேவையில்லை, எங்கள் பக்கத்துலேருந்து நான் வரேன், உங்கள் பக்கத்தில் ஒரு ஆள் அனுப்புங்க, நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போகிறோம், யார் அதில் தோக்குறாங்களோ அவர்களை நாங்கள் என்ன செய்கிறோம் அடிமை என்று அவன் சவால் விடுறான். அவனை பார்த்து இஸ்ரவேல் சவுல் முதல் கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறான். அவ்வளோ பெரிய ராஷன், அவர் எதிர்க்க யாராலும் முடியல. இப்போ அந்த சேனையில் இப்போ தாவீது வரான், அவன் வாலிபனாக இருக்கிறான். அவங்க அப்பா என்ன செய்கிறார் என்றால் சில உணவு பண்டங்களை கொடுத்து அவங்க அண்ணன்லாம் அந்த போர் சேனையில் இருக்கிறாங்க அந்த யுத்த காலத்தை, அதனால் அவங்க அண்ணன்களை போய் நீ அதெல்லாம் கொடுத்துட்டு அவன் நலம் விசாரித்து வா அப்படின்னு சொன்னபோது அவன் போகிறான். போன போது அந்த இடத்துல அவன் என்ன செய்கிறான் என்றால் அந்த சம்பவத்தை பார்க்க அந்த கோலியாத்தை வந்து இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பயப்படுறாங்க. அதை பார்த்து அவனுக்கு என்ன செய்தனாக்கா அவனுக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் வந்து இந்த கோலியாத்தை இந்த விருத்த சேதம் இல்லாத இந்த கோலியாத்து நிந்திக்கிறதுக்கு அவன் யார் அப்படின்னு சொல்லி நான் அவன் கூட போய் சண்டை போடுறேன் என்று சொல்லும்போது அவனை சவுல்கிட்ட வந்து விடுறாங்க. இது போல் இந்த பையன் வந்து சவுல்கிட்ட போய் சண்டை போடுறான்னு சொல்கிறான்னு சொல்லு. அப்போ அந்த சவுல் என்ன சொல்கிறான் பாருங்களேன், 31 1 Samuel 17:31 தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தை அறிவித்த அப்போது அவனை அழைப்பைத்தான். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனை இருதயம் கலங்க வேண்டியது இல்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடு யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்போது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன். அவன் யாரை மேன்மை பாராட்டுறான், கத்தரை மேன்மை பாராட்டலை அந்த சவுலு, அந்த கோலியாத்தை மேன்மை பாராட்டுறான். அவன் சிறு வயது முறுக்கிற அவன் யாரும் யுத்த, நீ இளைஞ்ச உன்னால செய்ய முடியாது. அதற்கு இந்த தாவீது சில காரியத்தை சொல்கிறான், இல்லை ஆடு மேய்க்கும் போது ஒருவேளை ஒரு முறை சிங்கம் வந்து ஒரு கரடி வந்தது, அதை நான் என்ன செய்தேன், அதை என் கையால் நான் கிழித்து போட்டேன்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான்னா 37:37 பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடின் கைக்கும்
தப்பு வீத்த கத்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்பு வைப்பார் என்றார். அல்லேலூயா அல்லேலூயா. கத்தர் எங்க மேன்மை, என்னுடைய பலன் அல்ல, கத்தர் எனக்காக செய்வார். அல்லேலூயா. அந்த தப்பு வைத்தவர் என்னையும் தப்பு வைப்பார் என்றார். அங்க கத்தரை அவன் மேன்மைப்படுத்த எல்லாரும் பயந்து, இஸ்ரவேல் அனைத்து ஜனமும் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. அதன் மத்தியில ஒரு சிறு ஒரு வாலிபன் கத்தி எடுத்து சண்டை போட தெரியாது, யுத்தம் பண்ண தெரியாது, யுத்தத்துக்கு போன பழக்கம் இல்லை. ஆனா அவன் சொன்ன போது அங்க கத்தரை அவன் மேன்மைப்படுத்தின. இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம், விருத்த சேதனை இல்லாத இவன் எம்மாத்திரம்னு சொல்லி அவன் என்ன செய்யறன்னா, அவனை நான் போறேன்னு சொல்லி அவன் அங்க என்னை எல்லாவற்றையும் தப்பு வைத்த கத்த இவனுடைய கைக்கு என்ன தப்பு வைப்பார் என்று சொல்லி அவன் கத்தரை மேன்மைப்படுத்துகிறத நம்மளால பார்க்க. அதே போல நீங்க தொடர்ந்து வாசித்து பார்ப்பீங்களான்னா, அந்த கோலியாத்தோட அவன் சொல்ற ஒரு காரியம் என்னவென்றா, 45 வசனத்துல, அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடு என்னிடத்தில் வருகிறாய், நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கத்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கத்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தில் பிணங்களை வெளிசிற பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைக்கும் பூமியின் காட்டும் மிருகங்கள் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தர் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினால் ரச்சிருக்கிற அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அல்லேலூயா. அங்க பாருங்க, கர்த்தரை எப்படியாவது மேன்மைப்படுத்துகிறான். அவருடைய வாழ்க்கையில் அவன் கர்த்தரை மேன்மைப்படுத்த வேண்டும். என்னை அடிமைப்படுத்துகிற எந்த பாவத்துக்கும் நான் ஒரு நாள் அடிமையாக கூடாது. அவன் அடிமைப்படுத்த வர அந்த கோலியாத்து யார் என்றா, இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்த வருகிறான். ரட்சிக்கப்பட்டன் அடிமைப்படுத்துகிற காரியங்கள், பாவங்கள், உலக காரியங்கள், இது ஒன்று நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம அடிமைப்பட்டு போவே கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா. நான் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவேன். அப்படியா நம்ம மேன்மை பாராட்ட, கர்த்தர் நம்ம என்ன செய்வாரு, நாம மேன்மை பாராட்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்திலும் நம்ம அடிமைப்படவே கூடாது. பாரு, அவன் வாலிபனாக இருந்தாலும் அவன் வாழ்க்கை யுத்தத்துக்கு போ யுத்தம் செய்ய பழக்கம் இல்லை. இப்போ அவன் அனுப்பின போது அவன் எங்கே நேராங்க போறான்னா, அவன் அந்த சவுல் கத்தியெல்லாம் கூட அவனுடைய ஈட்டிலாம் அவன் பட்டையெல்லாம் கொடுக்குறான், ஆனால் அவன் போட்டு பார்த்துதான் எனக்கு வேலைக்கு ஆகாதுப்பா, அதான் நீயே வச்சுன்னு சொல்லிட்டு இப்போ எங்கே போறேன்னா, ஒரு ஆற்றங்கரையில் போய் அது 5 கூழாங்கல் எடுத்துன்னு வரும். இந்த சவுல் பார்த்தோன்னா அவனுக்கு எப்படி இருக்கும் பாருங்க, என்னடா அவன் நான் பட்டயத்தை கொடுத்தா வானான்னு சொல்லிட்டு போய் கல்ல போய் எடுக்கிறானே, அப்படின்லாம் நினைக்கன்னு தோணும் பாருங்க. ஆனால் அவன் கத்தரை மேன்மைப்படுத்தினால் தான் கத்தர் அவனை என்ன செய்தார், மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா அல்லேலூயா. 1 சாமுவேல் 18 சொல்கிறாங்க, 7 வசனத்தில், சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டதோ 10,000 சொல்லி முறைமுறையாக சொன்னாங்க. அதுக்கு அடுத்த வசனத்தில் சவுல் சொல்கிறான், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம்தான் அவனுக்கு மீதியாக இருக்குன்னு சொன்னார். தேவன் அவனை மேன்மைப்படுத்துகிறப்ப எப்படி என்றால், கர்த்தர் அவனோடு கூட பெரியவராக இருந்தார். அல்லேலூயா அல்லேலூயா. கோலியாத் பெரியவன் தான், நான் அவனை காட்டிலும் கர்த்தர் அவனோடு பெரியவராக இருந்தார். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அந்த பெரியவராய் அவனோடு இருந்து அவன் என்ன செய்தார் என்றால், அவனை தேவன் மேன்மைப்படுத்த. ஆனால் தேவன் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். ஆனால் ஒரு நாளும் நாம் தேவன் மேன்மைப்படுத்தாத எந்த காரியமும் செய்யக்கூடாது. ஏசாயா 12:6 பார்க்கிறோம், சியோனில் வாசமாய் இருக்கிறவர்களே, நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவன் அவனோடு பெரியவராக இரு, அவன் சிறியவன் தான், எதிர்த்து நினைக்க காரியம் பெரியது, ஆனாலும்
அதை காட்டிலும் அவர் பெரியவராயிருந்து அவனை மேன்மைப்படுத்துகிறார். மாத்திரமல்ல வல்லமையுள்ளவராயிருந்து அவனை மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. ஒருபோதும் கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை எந்த காரியத்திலும் நாம் கர்த்தரை மேன்மைப்படுத்துவோமானால் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. எப்படி என்ன நம்மோடு கூட அவர் பெரியவராயிருந்து நம்மோடு கூட அவர் வல்லவராயிருந்து நம்மை சகல காலத்தை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தரை நாம் மேன்மைப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த கர்த்தர் ஒருபோதும் மறப்பதில்லை. ஆண்டவர் நம்ம தேவன் நம்ம மேன்மைப்படுத்துகிறோம்னா அந்த காரியத்தை தேவன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், அவர் மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. மறந்து போவது யார் அல்ல, மனுஷன் அல்ல. நாம் எல்லா காரியத்திலும் நாம் கர்த்தரை மேன்மைப்படுத்த கர்த்தர் அதெல்லாம் அவர் என்ன செய்கிறா ஒரு நாளும் அதை அவர் என்ன செய்ய மாட்டார், மறக்கவே மாட்டார். ஏசாயா 49 அதிகாரம் அதான் சொல்லுது பாரு. ஏசாயா 49 15 வசனத்தில் ஸ்திரியான தன் கர்ப்பத்தையும் பிள்ளைகளுக்கு இறங்காம தன் பாதங்களையும் மறந்து அவர்கள் மறந்து நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன். அப்படி என்ன நம்ம ஆண்டவரை மேன்மைப்படுத்துகிற காரியத்தை ஒரு நாளும் ஆண்டவர் மறக்கவே மாட்டான். சில வேளைகளில் நம்ம என்ன செய்கிறோம், நான் வேதனைப்படுறேன் பார், ஆண்டவருடைய என்னுடைய வழிகள் ஆண்டவருக்கு மறைவாயிற்றோ அப்படிலாம் நினைக்கிறேன் பார். ஒரு நாளும் கர்த்தரை மேன்மைப்படுத்த எந்த செயலும் கர்த்தரால் மறக்கப்படுவது இல்லவே இல்லை. அல்லேலூயா. 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 கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்ய அவர் நினைத்திருக்கிறார். ஏசாயா 44:21 வசனம் தான் சொல்லுகிறது, யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே நீ என்னாலே மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாளும் தேவன் என்ன செய்கிறதுல ஆண்டவர் மறந்து போவே மாட்டார். ஏசாயா 40:27 வசனம் பார்ப்பீங்களா, யாக்கோபே இஸ்ரவேலே என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்றோ என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தை எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன், பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை இழைப்படுவதும் இல்லை, இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. சில வேளை நான் அப்படிதான் நினைக்கிறோம் பாருங்க. ஆனால் கர்த்தர் அவர் மேன்மைப்படுத்திய ஒவ்வொரு காரியத்தையும் ஒரு நாளும் அவ மறப்பது இல்லவே இல்லை. அது கேட்ட காரிய நன்மைகளை மேன்மை அவர் நமக்கு என்ன செய்வார், அவர் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் ஆதியாகமம் இதில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானா இந்த யோசேப்பு கர்த்தரை மேன்மைப்படுத்தின செயலை ஆண்ட ஒரு நாளும் என்ன செய்யலைனாக்கா மறக்கவே இல்லைவார். எல்லா காரியத்திலும் அவன் கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறவனாய் காணப்பட்டான். நீங்கள் ஆதியாகமம் 37 நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் ஆதியாகமம் 37:1-2 பார்ப்பீங்களானால், யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்தில் குடியிருந்தான். யாக்கோபனுடைய சந்ததியின் வரலாறு, யோசேப்பு 17 தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். அப்படின்னா இவன் என்ன செய்யலை, இவன் துன்மார்க்கமான எந்த காரியம் செய்யலை. அவங்களோட தான் கூட இருக்கிறான். அவங்களோட கூட சேர்ந்து என்ன செய்யலை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் செய்யலை. அவன் அந்த அவங்களோடு இருந்தாலும் அவன் கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறவனாகவே இருந்தான். கர்த்தரை எங்க 17 பாரு, கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறவனாக இருக்கு. எல்லா அண்ணன்மாருங்க எல்லாம், ஆனால் அவங்க துன்மார்க்கத்தை அவன் என்ன செய்கிறான், தன் தகப்பனுக்கு சொல்லி வருகிறான்.
கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறத பார்க்கலாம். அதே போல நீங்க ஆதியாகமம் 39 ஒன்பதாம் வசனத்தை கடைசி பகுதியில் பார்க்கிறோம். 39:9 வசனம் கடைசி பகுதி, இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? நாங்கள் தேவனை மேன்மைப்படுத்தலாம் பார், மேன்மைப்படுத்து. இந்த மேன்மையை, தேவனை மேன்மைப்படுத்துகிற இந்த காரியத்தெல்லாம் தேவன் ஒரு நாள் என்ன செய்யலை, மறக்கவே இல்லை. அலையலூயா, அலையலூயா, அலையலூயா. நான் சிறைசாலைக்கு போனாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்கு விரோதமான எந்த காரியம் அல்லது கர்த்தருக்கு மேன்மை வராத எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன், எந்த பேச்சையும் பேச மாட்டேன், எந்த இடத்துக்கும் போக மாட்டேன், யாரோட கூட நான் ஐக்கியமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு அவன் தேவன் அவங்க பார்க்கிறோம். அந்த மேன்மைப்படுத்துகிற தேவனை, அந்த இடத்துல தேவனை மேன்மைப்படுத்துகிற பார்க்கும். அதனால்தான் ஆண்டு என்ன செய்தான்டா, அதே தேசத்தில் அவனை எல்லாருக்கும் மேலாக தேவன் அவனை மேன்மைப்படுத்தினார். அலையலூயா, அலையலூயா. ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வந்து நிற்கிறான். ஏன்? அந்த சூழ்நிலையில் நான் கர்த்தரை மேன்மைப்படு. அது போல் நம்ம எந்த சூழ்நிலையிலாக இருந்தாலும் நான் கர்த்தரை மேன்மைப்படுத்து, கர்த்தரை மேன்மைப்படுத்து. கொஞ்சம் அவன் அந்த காரிய அந்த பாவத்தை இடம் கொடுத்துருந்தா எல்லாம் எல்லாமே அவனுக்கு வந்திருக்கும் பாருங்க. ஏன்னா அந்த எஜமானின்ற வீட்டில் தான் வேலை செய்கிறான், எல்லாமே அவனுக்கு வந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் அவன் விரும்பலை. அதான் வேதம் சொல், அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அவன் என்ன செய்யலை, அவன் இடம் கொடுக்கலை. அநித்தியமாக வருகிற காரியத்தை நிமித்த அவன் சந்தோஷம் வருமானால் அதை அவன் இடம் கொடுக்கலை. நான் சிறைசாலைக்கு போனாலும் பரவாயில்ல, கர்த்தர் விரும்பாத எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அங்கே கர்த்தரை மேன்மைப்படுத்துகிற பார்க்க. அதான் கர்த்தர் அவனை அந்த இடத்துல என்ன செய்ய மேன்மை, எப்படி என்றா அவனோடு கூட கண்மலையாக இருந்தான், அவனோடு கூட கண்மலையாக இருந்தான். வசனம் சொல்லுகிறது, மலை மேலே இருக்க பட்டணம் மறைந்திருக்க மாட்டான். அதில் தான் அவன் சிறைசாலையில் இருந்தாலும் கர்த்தர் அவன் கண்மலையாக இருந்தனால்தான் அவன் வாழ்க்கை பார்க்கிறோம். அவன் வாழ்க்கை மறைந்தில்ல, ஒரு நாளில தேவன் அவனை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். அலேலூயா. ஏனெண்டா அவனோடு கூட அவர் கண்மலையாக இருந்தார். அதான் அவன் யோசேப்பின் யாரும் தெரியாத அளவுக்கு இருந்தது. ஆனால் தேவனை மேன்மைப்படுத்தும் போது இதை சுற்றி இருக்கிற அத்தனை ஜனத்துக்கும் தெரிஞ்சது, யோசேப்பு யார் என்று சொல்லி. அலேலூயா. ஏன்னா கர்த்தரை அவன் மேன்மைப்படுத்தினால கர்த்தர் அவனோட கண்மலையாக இருந்து அவனை மேன்மைப்பட, அது மாத்திரமில்லை அவனுக்கு சகாயராக இருந்தான். எல்லா விதத்திலும் அவனுக்கு என்ன பண்ணினாரு, சகாயராக இருந்த எல்லா சூழ்நிலையிலும். வேலைக்காரனாக இருக்கிறான், அடிமையாக விற்கப்படுறான், வேலைக்காரனாக வர்றான், கைதியாக இருக்க எல்லா சூழ்நிலையிலும் பார்க்கும்போது தேவனுடைய கண்களில் சகாயம் கிடைத்து கொண்டே இருந்தது. அலையலூயா, அலையிலையா சொல்லாமே, அலையலூயா. சகாயராய் இருந்தா இருந்து அவன் வாழ்க்கையில் என்ன செய்தான் என்றால் அவனை மேன்மைப்படுத்தி அந்த பார்வன் கண்களிலே உனக்கு சகாயம் கிடைக்கிற பாரு. பார்வன் கேட்ட போது சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவேன், நான் இல்லை தேவனையும் மங்களகரமான புத்திராது அவன் மேன் எல்லாவற்றிலும் இதாயா சான்ஸ், நம்ம தான் எல்லாத்தையும் செய்கிறோம் அப்படின்னு அவன் இல்லை. அப்படி எல்லாவற்றிலும் தேவன் நான் அல்ல, தேவனே ராஜாவுக்கு மங்களகரமான உத்தர அருள்வாயின் சொல்லி தேவனே மேன்மைப்படுத்துகிறனாக இருந்தான். அவனோடு அவனுக்கு சகாயராக இருந்தான். இங்கே பார்க்கிறோம் ராஜாவினுடைய கண்களிலே அவனுக்கு தய கிடைக்க பண்ணினார். அலையலூயா, அலையலூயா. ராஜா ஏதோ வெகுமதி கொடுத்து அனுப்பலை, அவனை அவனுடைய அடுத்த ஸ்தானத்தில் ராஜா வைத்தான். அலையலூயா. ஏனென்றால் அவனோடு கூட இருந்தவர் அவனுக்கு சகாயராக இருந்தார். அலையலூயா. அதனால தான் அவனை எல்லாவற்றை காட்டிலும் மேன்மை. இப்போ ஒரு நாளும் ஆண்டவர் அவனை மறக்கவே இல்லை. அது போல நாம் செய்கிற ஒவ்வொரு மேன்மையான செயல்களையும் கர்த்தர் ஒரு நாளும் மறக்கவே மாட்டார், அதுக்கேற்ற மேன்மையை தருவார். அலையலூயா. நான்காவதாக, கர்த்தர் ஒருபோதும் தாழ விடுவதில்லை.
கத்தரை நம்ம மேன்மைப்படுத்துவோமானால் அதில் ஒரு போதை நம்ம என்ன செய்ய மாட்டார், நம்ம வாழ்க்கையை தாழ்ந்து போகும்படி விடவே மாட்டார். சில வேலைகளில் நம்ம என்ன நினைக்கிறேன்னா, இந்த காரியம் செய்யணும் இல்லை நம்ம வந்து ஒரு தாழ்த்தியாக பார்ப்பாங்க, நம்ம கீழ்த்தனமாக பார்ப்பாங்க, அப்படி தான் சில வேலை என்ன செய்யணும்னாக்கா எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு நம்ம என்ன செய்கிறோம், எல்லா காரியம் செய்கிறோம் பாருங்க. இவர் இந்த ஒரு காரியத்தை அவங்க செய்கிற காரியம் நான் கூட போகலனாக்கா நம்ம பார்க்கும்போது ஏளனமாக பார்ப்பாங்க, நம்ம பார்க்கும்போது கீழ்த்தனமாக பார்ப்பாங்க, எதுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம சில வேலையில் ஜனங்களோடு என்ன செய்கிறோம், இந்த உலகத்தை ஒத்த வேஷத்தை தரித்து கொண்டு இருக்கோம். நான் வசனம் என்ன சொல்லுகிறேன் அவனுக்கு பார்க்கிறோம், கத்தரை மேன்மைப்படுத்துவோம்னா யாருக்கு முன்பதாக நம்மை ஆண்ட தாழ விடவே மாட்டார். அலையலூயா அலையலூயா, தாழ்ந்து போக ஒரு நாளும் தேவன் நம்மை விடவே மாட்டார். அதுக்கு பதிலாக அவன் நம்மை உயர்த்துகிற தேவன். அலையலூயா வேதாதான் சொல்லுவனே, வாழாக்காமல் நான் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலா. அவர் எளியவனை புழுதியிலேருந்து குப்பையில தூக்கி என்ன செய்கிறாராம், தம் ஜனத்தின் பிரபுக்களோடு அவர் அமர பண்ணுகிறது. 113 சங்கீதம் 7-8 வசனங்களை பார்க்க முடியும். அவர் உயர்த்துகிற தேவன் நம்ம தேவன், பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களிலே மேலே அவர் ஏறி வர பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். ஒரு நாள் தம்முடைய ஜனத்தை தமிழ் ஜனம் தம்முடைய நாமத்துக்கு மேன்மை கொண்டு வருமானா அது ஒரு நாள் ஆண்டவர் தாழ விடவே மாட்டார், அவர் மேலதான் கொண்டு வருவார். அலையலூயா அலையில சொல்லாமே, மேலதான் யார் நம்ம தாழ்த்தி அப்பா ஏழனோ அதே ஜனத்தை முன்பாக நம்ம மேலே வச்சுதான் ஆண்டவர் பார்ப்பார, தவிர நம்ம ஒரு நாளும் கீழே விடவே மாட்டார். அலையலூயா அலையலூயா, தேவன் அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். நீங்கள் 2 20 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் இந்த வேத வசனத்தை யோசா பார்த்த ஒரு மனுஷன் இருக்கிறான் பாரு, யோசா பார். இப்போ அவனுக்கு விரோதமாக ஒரு யுத்தம் வருது, அவனுக்கு விரோதமாக ஒரு கூட்ட ஜனம் வருது. இப்போ அவன் என்ன செய்கிறான்னு பாருங்களேன், நீங்கள் 5-6 வசனங்களில், அப்போது யோசபாத் கத்தருடைய ஆலயத்திலே புது பிரகார முகப்பிலே யூத ஜனங்களும் எருசலேம் கூடின சபையில் நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. அலையலூயா அதே அங்கே பார்க்கிறோம், ஒரு பெரும் கூட்டம் எதிர்த்து நிற்குது, அவங்கள அதை எதிர்த்து நிற்க முடியாத சூழ்நிலை இருக்கிறா. ஆனால் அந்த சூழ்நிலையை அவன் எதை மேன்மை பார்த்துக்கிறன்னா, கத்தரை அவன் மேன்மைப்படுத்துகிற பார்க்க. அடுத்ததான் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா, நீங்கள் அதே 20 பார்க்கிறோம், அவன் என்ன செய்கிறான்னு பாருங்களேன். அவருக்கு அதிகாலமே எழுந்து தெக்கோவாவின் வனாந்திரத்துக்கு புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேம் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்போ நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசியை நம்புங்கள், அப்போது சுத்தி பெறுவீர்கள் என்றான். பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்க ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கத்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, கத்தரை பாடவும் பாடகர் என்ன செய்தான், நிறுத்தினான். கத்தரைங்க மேன்மைப்படுத்த, ஏன் நான் ராஜா தான், எனக்கு சேனை இருக்குது, ஆனாலும் அதை நான் மேன்மை பாராட்டல, நான் எதை மேன்மை பாராட்டுறேன்னா கத்தரை குறித்தே மேன்மை பாராட்ட. அலையலூயா அலையலூயா, அவன் கத்தரை மேன்மையை பாராட்டின, கத்தர் அவனை என்ன செய்தாரு, மேன்மைப்படுத்தினார். அலையலூயா, அது பின்பாக வசனங்களை பார்க்கும்போது யோசா பார்த்து மகிழ்ச்சியோடு அவன் என்ன செய்யறான்னா எருசலேமுக்கு திரும்பிவார். என்ன அவன் வந்த ஏராளமான கூட்டம் அவன் யுத்தம் பண்ணாமலே மடிந்து போனான். அந்த ஜனத்துக்கு முன்பாக கத்தர் அவனை மேன்மை, ஒரு ராஜா யுத்தத்துக்கு போக வேண்டியன்னு அவன் தலைக்கீழாக பண்ணி கொண்டு இருக்கிறான், அதுதான் நினச்சிருப்பாங்க. ஆனால் அங்கே நாம் பார்க்குறோம், கத்தர்
அந்த எல்லா ஜனத்துக்கும் அந்த யோசபாத்தை மேன்மைப்பை எப்படி என்றா அவனோடு கூட ஆண்டவர் பயங்கரமானவராயிருந்தார். எல்லாம் வராங்க, எல்லாம் பாடி துரிச்சின்னு வரும்போது எல்லாரும் செத்த அத்தனை பேரும் செத்த பிரதான கண்ட அந்த ஜனங்களுடைய காரியம் எப்படி இருக்கும் பாருங்களேன். எவ்வளோ பயந்துருப்பாங்கன்னா, யுத்தமே பண்ணல, ஆனால் யுத்தம் பண்ணாமே எல்லாம் செத்துட்டு இருக்காங்களே. ஏன்னா அந்த யோசபாத்தோட ஆண்டவர் பயங்கரமாக இருந்தார். அலேலூயா. நீங்கள் வீட்டில் போய் சங்கீதம் 66 சங்கீதம் 3:5 பார்க்கும்போது அவர் தம்முடைய செயல்களிலே கிரிகள் எல்லாம் பயங்கரமானவர் என்று சொல்லும். அவர் பயங்கரம் யுத்தம் பண்ணாமே வந்த அத்தனை ஜனம் என்ன செய்தார், செத்து மலிஞ்சு போயிடுறாங்க. அது மாத்திரமல்ல, அவனோடு ஆண்டவர் பராக்கிரமசாலியாக இருந்தார். அலேலூயா. பராக்கிரமசாலியாக இருந்து அவனை மேன்மைப்படுத்துகிறார். ஏசாயா 42:13 பார்க்க, அவர் பராக்கிரமசாலியாக நம்மோடு கூட இருக்கு. தேவன் அப்படிப்பட்டதா ஆண்டு என்ன செய்தார், அந்த யோசபாத்தை ஆண்ட மேன்மைப்படுத்த. அவன் வரும்போ அவன் போ யுத்தத்துக்கு போகும்போது கொஞ்சம் பயந்து தான் போனான். ஆனால் அவன் அதை பார்த்து தன்னுடைய அவன் தேசத்துக்கு வரும்போது அவன் எழுந்து நிமிர்ந்து நடந்து வரான். அழகாக எங்கள் வேதம் சொல்லி 27 கத்தர் அவர்களை அவங்க சத்துருவின் பேரில் களி கூற செய்தபடிய யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு திரும்பினார். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படியாய் தேவன் யோசபாத்தை மேன்மைப்படுது, ஏன்னா அவரை அவர் அந்த இடத்துல அவன் மேன்மைப்படுது. ஜனங்கள் என்ன செய்தான் என்ன நினைக்கிறான் பரவாயில்ல, அதை பற்றி கவலை. ஆனால் அவன் அந்த இடத்துல அவன் தேவனை மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. கடைசியாக ஒரே காலம் சொல்லி நான் முடிச்சிருந்தேன். கத்த ஒருபோதும் ஒப்பு கொடுப்பதில்லை. ஆண்டவன் நம்ம மேன்மைப்படுத்தும் போது ஆண்டவ ஒரு நம் போதும் யாருக்கு நம்ம என்ன செய்ய மாட்டார், ஒப்பு கொடுக்க மாட்டார். எந்த மனுஷன் கையில் நம்ம ஒப்பு கொடுக்க மாட்டார், விசாசம் காரிகளுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். அதுக்கு பதிலாக தேவன் நம்மை மேன்மைப்படுத்துகிறவன். அவன் சத்துருக்கள் இஷ்டத்துக்கு அவன் என்ன செய்ய மாட்டார், ஒப்பு கொடுப்பதே இல்லை. ஒரு நாள் நம்ம சத்துருங்களை இஷ்டத்துக்கு ஆண்டு என்ன செய்ய மாட்டார், ஒப்பு கொடுக்க ஆண்டவர் விடவே மாட்டார். பாருங்க, நாகு 1:15 பார்க்கிறோம், உன் வழியா யாரும் வரமாட்டான், துஷ்டம் வழியா வரமாட்டான், அவன் முழுதுமாய் சங்கரிக்கப்பட்டான். வேதன் நம்ம எந்த பிரச்சனைக்கும் எந்த காரியத்தை ஆண்டவர் நினைச்ச மாட்டாரு, நம்ம ஒப்பு கொடுக்கவே மாட்டாரு. நீங்க குறிப்பா நீங்க தானியல் புஸ்தகத்தை 6 பார்ப்பீங்களானால், இந்த தானியலை எப்படின்னா கீழே தள்ளணும். அந்த தானியல் வாழ்க்கை முடிச்சுன்னா அவங்க சத்துரு என்னெல்லாம் செய்து கொண்டுக்கிறாங்க பாரு. ஆனால் தேவன் என்ன செய்யல, அந்த சத்துருக்களின் இஷ்டத்துக்கு தானியல் என்ன செய்யல, ஒப்பு கொடுக்கல. ஏனென்றா இந்த தானியல் கத்தரை மேன்மைப்படுத்தினார். என்னவென்றால் கத்தர் ராஜாவை தவிர 30 வேற யார் எந்த யார்கிட்ட விண்ணப்பம் பண்ணக்கூடிய அந்த பத்திரத்தை கையெழுத்து வைக்கப்பட்டது தெரிந்தோ அவள் முன் செய்து வந்தபடியே 3 கத்தரை நோக்கி ஜெபித்தான் என்று தானியல் 6:10 பார்க்கிறோம். அவன் கத்தரை மேன்மைப்படுத்த கத்தர் அவன் என்ன செய்தார், மேன்மைப்படுத்தினார் என்பதை வேத சம்பவத்தில் நம்மால் பார்க்க முடியும். அலையிலூயா. அலையிலோ சொல்லாமே அலையிலூயா. அப்படியாய் தேவன் அவனை அங்கே மேன்மைப்படுத்துகிறது. இங்கே நம்மால் அவன் சத்துக்கு என்னெல்லாம் செய்கிறாங்க பாரு, என்னெல்லாம் சதி ஆலோசனை பண்ணுறாங்க பாரு. ஒரு நாளும் தேவன் தன்னுடைய அவன் ஆண்டவர் அவன் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டான். அதுக்கு பதிலாக அங்கே பார்க்கிறோம், தானியல் காரியம் எல்லாம் ஜெயமாய் மாறினது. அலேலூயா. அலேலூயா. அப்படியா இவங்க வாழ்க்கையில் எங்கள் கத்தரை மேன்மைப்படுத்தும் போது எந்த பிரச்சனைக்கும் எந்த போராட்டங்களுக்கும் ஆண்டவர் எந்த மனுஷ கையில் உங்களை என்ன செய்ய மாட்டார், ஒப்பு கொடுக்கவே மாட்டார். உங்களை மேன்மைப்படுத்துவார். எப்படின்டா உங்கள் காரியத்தெல்லாம் ஜெயமாய் மாற்றுவார். அலையலூயா. அலையலூயா. உங்கள் காரியத்தை ஜெயமாய் மாற்றி அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வன கண்களை மூடி நான் ஜெபமல்லா நான் மேன்மை பாராட்ட கத்தரை குறித்தே அவர் நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்ட. ஏன்னா மேன்மை பாராட்டுகிறவர்கள் எழுந்தி அவர்கள் எழும்பி எழுந்து நிற்பார்கள் என்று வேதம்
எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியாய் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறவர்கள் கர்த்தரால் மேன்மைப்படுத்தப்படுவார்கள். கர்த்தரை மேன்மைப்படுத்துவோமானா கர்த்தரே நம்மை மேன்மை, அந்த மனுஷனும் தேவையில்லை, கர்த்தரே மேன்மைப்படுத்துவார். அலையிலூயா அலையிலூயா. எல்லா சூழ்நிலையிலும் நான் கர்த்தரை மீன் அவரே மேன்மைப்படுத்த, ஏனென்றால் கர்த்தர் ஒரு போதும் நம்மை வெக்கப்படுத்துவதில்லை, ஒரு போதும் கைவிடுவதில்லை, ஒரு போதும் மறப்பதில்லை, ஒரு போதும் தாழ விடுவதில்லை, ஒரு போது நம்மை ஒப்பு கொடுப்பதில்லை. அலையிலூயா. கண்களை முடிச்சோம் எல்லாம் ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் நம்மை ஸ்தோத்தரிக்கிறது. நாளையில் எங்களோடு கூட நீ பேசுனதுக்கு ரூபாய்க்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா என்னை மேன்மைப்படுத்துகிறவர்கள் என்னாலே மேன்மைப்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லி ஆண்டவரே எங்களோடு நீ பேசின கிருபைக்காக, ஏனென்றால் நான் கைவிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. நான் வெக்கப்படுத்த விட மாட்டேன், நான் மறக்க மாட்டேன், நான் தாட விட மாட்டேன், நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரே எங்களோடு பேசின கிருபைக்காக ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியா, வசனத்தின்படியே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே அப்பா உம்மை மேன்மைப்படுத்தி அதனால் வருகிற மேன்மையாண்ட ஒவ்வொரு பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையை தந்து நீர் ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்வீராங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.